பேர், இது எந்த ஊர், இது எந்த இடத்துல இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என் பேர் எஸ் முகமது ஆசிஃப். இங்கே வந்து ஆலமரத்துப்பட்டி, பார்வதி காலேஜ் பக்கத்தில் இருக்குது, திண்டுக்கல் டு மதுரை ரோட்டில். ஆமாம், மதுரை பைபாஸ் தான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ? ஆமாம், அந்த கோழி இதுக்கெலாம் பவுல்ட்ரி எக்யூப்மெண்ட்ஸு, முட்டை கொடுத்தா ஹேச்சிங் பண்ணி தருவோம். நம்மள்ட்ட தீவனம் இருக்குது, மெடிசன்ஸ் இருக்குது, எஸ்கேஎம் டீலர்ஷிப் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஆட்டு தீவனம், மாட்டு தீவனம், கோழி தீவனம், எல்லா தீவனமும் இருக்குது நம்மள்ட்ட. இப்போ நாங்களாம் முன்னாடி பண்ண வச்சுருக்கப்பெல்லாம் நாமக்கல்லில் போயிட்டு ட்ரிங்கர், ஃபீடர் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வருவோம். நம்ம எல்லாமே இங்கேயே இருக்குது நம்மள்ட்ட. எல்லாமே எவ்வளோ நாளாக இங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்க? இது வந்து மெடிக்கல் இப்போ ஆரம்பித்து 2 வருஷம் இருக்கும், இது வந்து 5 வருஷம் வாங்கிட்டுருக்கோம். ஹேச்சிங் மிஷின் தான். இப்போ ஹேச்சரிலாம் எப்படி, நீங்களே சிக்ஸ் கொடுக்குறீங்களா இல்லை? ஆச்சு, கஸ்டமர் முட்டை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பொறிச்சு அப்படியே கொடுத்துருவோம். இப்போ நான் பண்ண வச்சுருக்கேன், நாட்டுக்கோழி பண்ண வச்சுருக்கேன், வாத்து பண்ண வச்சுருக்கேன் அப்படின்னா? நீங்கள் முட்டை கொடுத்தீங்கன்னா ஹேச்சிங் பண்ணி சிக்ஸாக கொடுத்துருவோம். சிக்ஸாக கொடுத்துருவோம். அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? அவன் கோழி முட்டைக்கு வந்து 6 ரூபா, வாத்து வான்கோழி கிண்ணி கோழிக்கெலாம் 10 ரூபா. எல்லா விதமான முட்டைகளுமே நீங்கள் வந்து ஹேச்சரி பண்ணி கொடுக்குறீங்க? மணிலா வாத்துனும் பெரிய முட்டை, அது 20 ரூபா வரும். அது 4 கூடனால 20 ரூபா வரும். கூஸ் வாத்து, அதான் கூஸ் வாத்து மணிலா, அதுக்கெலாம் 20 ரூபா வரும். 20 ரூபா வரும். இப்போ அதுக்கு வந்து 1 மந்த் டைம் இல்லையா? ஆமாம், கோழிக்கு வந்து 21 நாள், வாத்து வான்கோழி கிண்ணி கோழிக்குலாம் 28 நாள். இப்போ சிக்ஸ் வந்து எத்தனை நாளில் கொடுப்பீங்க? ஒரே 1 டே சிக்காக கொடுத்துருவீங்களா? ஆமாம், வந்த முட்டை தான் டெலிவரி எடுத்துகிட்டு போயிடும். 21 நாள் டெலிவரி எடுத்துகிட்டு போவாங்க. சனிக்கிழமை லோடிங் முட்டை வாங்குவோம். 21 நாள் கழிச்சு அங்கே ஞாயிற்றுக்கிழமை டெலிவரி வரும். இப்போ ஃபீடெலாம் வச்சுருக்கீங்களா? ஆமாம். இது என்னென்ன மாதிரி ஃபீடு, பவுல்ட்ரி ஃபீடா இல்லை ஆடு மாடு கோழி? இல்லை, எல்லாத்துக்கும் நம்மள்ட்ட ஃபீட் இருக்குது. எல்லாத்துக்குமே பவுல்ட்ரி இருக்குது, காடை தீவனம் இருக்குது, மாட்டு தீவனம் இருக்குது, ஆட்டு தீவனம் இருக்குது. நம்ம எஸ்கேஎம் டீலர்ஸு பேர் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது என்னதுங்க இந்த இந்த ட்ரே வச்சுருக்கீங்க? இது வந்து ட்ராவல் பாக்ஸ் பண்ணுவாங்க, இந்த கோழி இதெல்லாம் பிடிச்சிட்டு போகிறது, கோழி காடை. ஓ, சரி சரி. ஒரு இடத்துல இன்னொரு இதுக்கு பிடிச்சிட்டு போகிறது யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் வேறு என்ன நம்மகிட்ட இருக்குங்க? ஆமாம், மெடிக்கல் இருக்குது. மெடிக்கல் இங்கே வந்து நீங்கள் அதாவது இதை வேக்சின் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆ, வேக்சின் கொடுப்போம், நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க. நம்மளே போட்டுக்கோங்க, வேக்சின் போட்டுக்கோங்க. என்னென்ன மாதிரி வேக்சின்லாம் பண்ணுங்க இல்லை, என்னென்ன மாதிரி மெடிக்கலில் என்னென்ன மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கீங்க? மெடிக்கல்னா கோழி, ஆடு, மாடு, மூணு கொண்டு தான். காண்டாக்ட் நம்பர் இருக்குங்களா? ஆஃபீஸ் இருக்கு.